ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு சமயம் மகாபெரிவா சாத்தனூர்ங்கிற ஊரில் முகாமிட்டு சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டி சென்றிருந்தார் தினம் தினம் உபன்யாசம் வேத பாராயணம் பூஜைகள்னு நாட்கள் ஓடித்து விரத காலம் முடிஞ்சு சுவாமிகள் அங்கேருந்து புறப்பட வேண்டிய நாள் நெருங்கித்து இந்த சமயத்தில் மகான் தங்கத்துக்காக தங்களோட பெரிய வீட்டை ஒதுக்கி கொடுத்திருந்தவரோட மனைவிக்கு பெண்களுக்கே உரிய மாதாந்திர உபாதை வந்ததுனால மகானை தரிசிக்க வர முடியாத சூழ்நிலை கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆகியும் குழந்த பாகியம் இல்லாததுனால ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த அந்த பெண்மணி மகான் ஊர்லேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அவரை தரிசனம் பண்ண முடியாத நிலை வந்ததுனால ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா அந்த சமயத்தில் தான் ஒரு அதிசயம் நடந்தது சாதுர் மாசிய விரத காலம் முடிஞ்சதுமே தங்கி இருக்கிற இடத்துலேருந்து மகாபெரிவா புறப்பிடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறா இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்க போகிறதா மகான் சொல்லிட்டார் சரியாக அஞ்சாவது நாள் தனக்கு வீட்டை ஒதுக்கி கொடுத்து வர கூப்பிட்ட மகான் நாளைக்கு உன்னோட பாரியாலையும் பூஜைக்கு அழைச்சிட்டு வாரினார் விலகி இருக்க வேண்டிய பிரச்சனை தீர்ந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக கணவரோட மறுநாள் பூஜைக்கு வந்தாள் அந்த பெண்மணி பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் தந்துட்டு அவர்களை பக்கத்தில் அழைச்சார் மகான் இந்தா இதை மடியில் வாங்கிக்கோ அந்த பெண்மணிகிட்ட சொன்ன அந்த மகான் ரெண்டு மட்டை தேங்காய் எடுத்து தன்னோட கருத்தாலேயே போட்டார் சந்தோஷமாக அதை ரெண்டு பேரும் வாங்கிட்டு போனால் அடுத்த சில நிமிஷங்கள்லேயே முகாம்லேருந்து புறப்பட்டார் மகான் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சாத்தனூருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊருக்கு மகா பெரியவா விஜயம் பண்ணியிருந்தார் அப்போது போன தடவை மட்டை தேங்காய்களை வாங்கிட்டு போயிருந்தார் அந்த பெண்மணியோட கணவர் மகானை தரிசனம் பண்ண வந்திருந்தார் மகா பெரியவா கொடுத்த மட்டை தேங்காய் வாங்கிட்டு போன புண்ணிய பலனால் என்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கா நிற மாசங்கிறதுனால அவளால் வர முடியல அப்படின்னு நெகிழ்ச்சியோடு சொன்னார் புன்னகை தவிழ கேட்டுட்ட மகான் உனக்கு குழந்த பிறந்ததும் யாராவது ஆனா பொண்ணான்னு கேட்டால் நீ ரெண்டுக்கும் தலையாட்டு அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினார் அடுத்த மாதம் அவரோட மனைவி ரெண்டு குழந்தைகளுக்கு தாயானா ஒன்று ஆண் இன்னொன்று பெண் ரெட்ட குழந்தைகள் பிறந்தது ரெண்டு மட்டை தேங்காயை கொடுத்ததோட ஆணுக்கும் தலையாட்டு பெண்ணுக்கும் தலையாட்டுன்னு சூட்சுமமாக சொல்லவும் செய்த மகா பெரியவரோட அனுகிரகத்தை நினச்சி ஆத்மார்த்தமாக அவர் இருந்த திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணினா மகா பெரியவா இருக்க நம்மளோட கவலை எல்லாம் எதுவுமே இல்லை பஞ்சா பறந்துடும் மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர மகாபெரிவா அருள்வாக்கு சத்தியத்தின் சொரூபமாக இருப்பவன் கடவுள் அவனது பாதங்களை சரணடைந்தால் வாழ்க்கையில் என்றும் இன்பமே பக்தர்கள் தம் இதய சிமிழில் பக்தி என்ற கம்பியை பூட்டி கொண்டு ஸ்ரத்தை என்ற சுவிட்சை தட்டினால் அருவமான கடவுள் திவ்ய மங்கல ஜோதியாக தரிசனம் தருவார் சாந்தம் நிறைந்தவனோடு தொடர்பு கொண்டால் நமக்குள்ளும் சாந்தமாகிய அருட்பண்பு வளரத் தொடங்கிவிடும் உண்மையாக இருக்கும் இறைவனின் மனோபாவத்துக்கு தக்கபடி அன்போடு நமக்கு பிரியமான எந்த வடிவத்திலும் வழிபாடு செய்யலாம் நம்மிடம் உள்ள ஆசை என்னும் விஷமத்தை நீக்கவே இறைவன் நம் விருப்பங்களை நிறைவேற்றாமல் கட்டி போடுகிறான் கஷ்டங்களை உங்கள் மனதில் போட்டு வருத்தி கொள்ளாதீர்கள் இறைவனிடம் மனம் விட்டு வெளிப்படையாக சொன்னால்தான் ನಿಮ್ಮದಿ ನೆಮ್ಮದಿ ಪರಕೀಮಾಪ ತಿರುವಡಿಕಳೇ ಶರಣಂ ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ